தமிழகத்தில் நடைபெறவுள்ள 6வது மாபெரும் தடுப்பூசி முகாமில் 2வது தவணை தடுப்பூசி செலுத்துவோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து மடுவின்கரை, பாரதி நகர், பாரதி தெரு ஆகிய இடங்களில் 30 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள நவீன உபகரணங்களுடன் கூடிய உடற்பயிற்சி கூடத்தை அமைச்சர் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை முதல் தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 68% அளவிற்கு உள்ளதாகவும், ஆனால் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தற்போது கட்டுப்பாட்டில் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து மாவட்டங்களிலும் சுகாதார அலுவலர்கள் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறினார்.